शुभ एकेडमी सो इनकी नंबर डे फाइव कुंडान लाइव टेस्ट दा नंबर पाकपोरो पढ़ी अब नो वन नम्बर फ्रेंड्स एलोम जॉन पड़द ना क्वेश्चन केक आरमिक्रेन सो ऑलमोस्ट वो और 60 क्वेश्चन एड़े वह ओके எல்லாத்தையுமே கேட்க முடியுதா இந்த ஹாஃப் அன் அவர் டைமில் உங்களுக்கு கவர் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் சரிங்களா எல்லா கிளர்ச்சிகளும் நல்லா படிச்சிங்களா இந்த லெசனில் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் லக்னோ ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது கரெக்டான இயர் போடுங்க லக்னோ ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது சூப்பர் 1916 ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்டது இது வந்து எந்த மாநாட்டில் நடந்துச்சு இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படியே போட்டுருங்க சூப்பர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த லக்னோ ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சனு சுதேசி கப்பலை தொடங்கியவர் யார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான் வாகுசி சரிங்களா நெக்ஸ்ட் சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னங்க போடுங்க சுதேசி இயக்கம் அப்படின்னா என்ன சூப்பர் சூப்பர் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அதாவது ஆங்கிலேய பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் வந்து சுதேசி இயக்கம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சனு இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க நிறுவப்பட்டது இயர் கரெக்டாக போடுங்க இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டது ஓகே ஆன்சர் வந்து 1885 ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கர்சன் பிரபு இருக்கார்ல அவர் எப்போ வந்து வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார் எந்த ஆண்டு கர்சன் பிரபு எப்போ வந்து வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அப்போ தான் ஓகே நெக்ஸ்ட் தீவிரவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யார் அதே மாதிரி மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யார் தீவிரவாதிகளின் தலைவராக செயல்பட்டவங்க யார் மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவங்க யார் இது வந்து ஒரு குரூப் டூ க்வெஸ்சன் சரிங்களா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ க்வெஸ்சன் ஸோ தீவிரவாதி தலைவராக வந்து செயல்பட்டவர் வந்து பாலகங்காதர திலகர் மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே சரிங்களா இது ரெண்டுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சனு வங்க பிரிவினை எப்போது அறிவிக்கப்பட்டது வங்கப்பிரிவினை எப்போது அறிவிக்கப்பட்டது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இயரு டேட்டு
மந்தோட போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சனுக்கும் அப்படியே பக்கத்துலேயே கமா போட்டு ஆன்சர் போட்டுருங்க. எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு, எப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த நிகழ்வு நடந்துச்சு, வங்கப்பிரிவினை நிகழ்வு எப்போ அதிகாரப்பூர்வமாக நடந்துச்சு, எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு, அது ரெண்டுமே கரெக்டாக போடுங்க. கரெக்டாக இயரு மந்த்து டேட்டு ரெண்டுத்துக்குமே கமா போட்டு போடுங்க. ஸோ எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19, ஓகேங்களா? எப்போ வந்து அது அதிகாரப்பூர்வமாக வந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16, ஓகேங்களா? வங்கப்பிரிவினை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவுமே வங்கப்பிரிவினையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லேருந்து, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இப்போது நம்ம 18 அதாவது 1857 புரட்சி நடந்துச்சுல்ல, அது வந்து நான் இடங்கள் சொல்லுவேன், அதில் தலைமை தாங்கியவர் யாருன்னு நீங்கள் சொல்லுவோம், அந்த இடத்துக்கு வந்து யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்ட்டு சொல்லணும், சரிங்களா? அதாவது 1857 ரிவால்ட் நடந்துச்சுல்ல, அங்கங்கே நடந்துச்சு, ஓகேங்களா? அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தலைமை தாங்கினாங்க, அவங்க பேரை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும், ஓகே? ஃபஸ்ட்டு லக்னோவில் யார் வந்து தலைமை தாங்கினாங்க? லக்னோவில் சூப்பர், பேகம் ஹஸ்ரத் மஹால், பேகம் ஹஸ்ரத் மஹால், ஓகே. டெல்லியில் யார் வந்து தலைமை தாங்கினாங்க? இரண்டாம் பகதூர் ஷா, ஓகேங்களா? டெல்லியில் வந்து இரண்டாம் பகதூர் ஷா. நெக்ஸ்ட் பீகாரில் யார் வந்து தலைமை தாங்கினாங்க? கன்வர் சிங், ஓகேங்களா? பீகாரில் வந்து கன்வர் சிங். நெக்ஸ்ட்டு மத்திய இந்தியாவில் வந்து யார் தலைமை தாங்கினாங்க? மத்திய இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, சூப்பர், ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கான்பூரில், கான்பூரில் யார் தலைமை தாங்கினாங்க? ரெண்டு பேர், ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணுங்கள், பெயருமே மென்ஷன் பண்ணுங்கள். நானா சாஹிப், தாந்தியா தோப், ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேருமே வந்து கான்பூரில் தலைமை தாங்கினாங்க. ஸோ 5 க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ஒரு இதுவில் வந்துருச்சு நமக்கு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பெரும்புரட்சி அல்லது பெருங்கலகம், ஓகேங்களா? அதுதான் வந்து நமக்கு எந்த ஆண்டு, ரொம்ப ஈஸியாக கேட்டனோ, இப்போ தான் நான் சொல்லி முடித்தோம், சரி ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1857 பெருங்கலகம், பெரும்புரட்சி, அது எல்லாமே, ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வஹாபி கிளர்ச்சிக்கு வந்து யார் தலைமை ஏற்றாங்க? வஹாபி கிளர்ச்சிக்கு யார் தலைமை ஏற்றாங்க? சூப்பர், டிடுமீர், ஓகேங்களா? அவங்க தான் வந்து தலைமை ஏற்றாங்க வஹாபி கிளர்ச்சிக்கு. நெக்ஸ்ட்டு இண்டிகோ கிளர்ச்சி வந்து எங்கு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி வந்து எங்கு தொடங்கியது? மாநிலம் ப்ளஸ் எந்த இடம் ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? இண்டிகோ கிளர்ச்சி எங்கு தொடங்கியது? சூப்பர், வங்காளத்தில் உள்ள நடியா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் தான் வந்து இண்டிகோ கிளர்ச்சி வந்து தொடங்குச்சு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிழக்கிந்திய அமைப்பு எப்போ தொடங்குச்சு? இயர் இது எல்லாமே டக் டக்குன்னு இயர் போடுங்க, சரிங்களா? கிழக்கிந்திய அமைப்பு எப்போ வந்து தொடங்கினாங்க?
1866 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பம்பாய் மாகாண சங்கம் வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டது? ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா. சென்னை வாசிகள் சங்கம். நெக்ஸ்ட் வந்து சென்னை மகாஜன சபை அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவங்க யார்? அது கீழே அப்படியே வந்து அவங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? ரெண்டுமே போட்டுருங்க. யார் வந்து தோற்றுவிச்சாங்க, யார் வந்து ஃபஸ்ட் தலைவர்? இந்திய காங்கிரஸை வந்து தோற்றுவிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் ஓகேங்களா. தலைவர் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி ஓகேங்களா. உமேஷ் சந்திர பானர்ஜி சூப்பரா. ஃபஸ்ட்டு வந்து தோற்றுவித்தவங்க, அதுக்கப்புறமா முதல் தலைவர் சரிங்களா. சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சனு வைஸ்ராய் அப்படின்னா என்ன பொருள்? வைஸ்ராய் அப்படின்னா என்ன பொருள்? அரசு பிரதிநிதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க வைஸ்ராய். அப்படியே கீழே வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யார்? முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு ஓகேங்களா. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராய். ஓகே நெக்ஸ்ட்டு ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் 1857 புறம்பொருட்சியை எவ்வாறு அழைத்தனர்? ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் 1857 பெரும்புரட்சியை எவ்வாறு அழைத்தனர்? சிப்பாய் கழகம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகேங்களா. என்னென்னு சொன்னாங்க? சிப்பாய் கழகம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஓகே முதன் முதலில் புரட்சி தோன்றிய இடம் எந்த இடம்? ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து புரட்சி வெடிச்சிச்சு? தோன்றிய இடம் வேற, வெளிப்படையாக நடைபெற்ற இடம் வேற, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி வந்து தோன்றிய இடம். தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா பாரக்பூர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனே அதே தான். முதன் முதலில் புரட்சி வெளிப்படையாக நடைபெற்ற இடம் என்ன இடம், எப்போது, அதுவும் போடுங்க. இடமு ப்ளஸ் டேட்டு மந்த் இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. வெளிப்படையாக நடைபெற்ற இடம் ப்ளஸ் எப்போ அது நடந்துச்சு. நமக்கு வந்து 1857 தெரியும், டேட்டும் மந்த்தும் கரெக்டாக போடுங்க. வெளிப்படையாக நடைபெற்ற இடம் வந்து மீரட் ஓகேங்களா. டேட் பார்த்தீங்கன்னா மே 10 ஓகேங்களா. மே 10 1857 ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சனு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு
மந்த்து டேட்டு மூணுமே போட்டுருங்க. இங்கே நான் க்வெஸ்சன் கேட்டது வந்து ஆண்டு தான், பட் நீங்கள் வந்து டேட்டு மந்த்து எல்லாமே கரெக்டாக போடுங்க. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று, ஓகேங்களா, அன்னைக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இயர் கரெக்டாக போடுங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு, ஓகேங்களா, அப்போ தான் வந்து அந்த சட்டம் வந்து கம்ப்ளீட்டாக நிறைவேற்றப்பட்டாச்சு, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, பிர்சா முண்டா எப்போ வந்து கைது செய்யப்பட்டாங்க? பிர்சா முண்டா எப்போது கைது செய்யப்பட்டாங்க? மந்த் அண்ட் இயர் கரெக்டாக போடுங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி மாதம், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு, பிளாசி போர் எப்போது நடைபெற்றது? பிளாசி போர் எப்போது நடைபெற்றது? இயர், மந்த்து, டேட்டு கரெக்டாக போடுங்க. சூப்பர், ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அன்னைக்கு தான் வந்து பிளாஸ்டிக் போர் நடந்துச்சு, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு, அந்த போரோட படை தளபதி யார், தலைமை தளபதி யாருன்னு சொல்லுங்கள். அந்த போரின் போது ஆங்கிலேய படையின் தலைமை தளபதி யாருன்னு சொல்லுங்கள். ராபர்ட் கிளைவ், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஷாஜி ஷரியதுல்லா எப்போ வந்து இறந்தாங்க, எந்த இயர்? ஷாஜி ஷரியதுல்லா எப்போ வந்து இறந்தாங்க? ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது. இவர் தான் வந்து எந்த இயக்கத்தை வந்து தொடங்கினார், இந்த ஷாஜி ஷரியதுல்லா இருக்கார்ல, அவர் எந்த இயக்கத்தை வந்து தொடங்கினார்? இது எல்லாமே நேத்தி உங்களுக்கு நான் டீச் பண்ணது தான், விவசாயிகள் கிளர்ச்சியில் வரும் ஃபராசி இயக்கம், ஓகேங்களா. ஃபராசி இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே போடுங்க, அந்த இயரும் போடுங்க. பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு, ஓகேங்களா. அண்ட் அப்போ தான் வந்து ஃபராசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு யார் சொன்னாங்க? நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு யார் சொன்னாங்க? டுடுமியான், ஓகேங்களா. டுடுமியான் தான் வந்து ஷாஜியோட மகன், அவர் தான் வந்து அவர் இறந்த பிறகு இவர் வந்து தலைமை ஏற்றிக்கிட்டாங்க அந்த இயக்கத்துக்கு, சரிங்களா. ஓகே ஃபைன், கோல் கிளர்ச்சி எப்போ நடைபெற்றது போடுங்க. கோல் கிளர்ச்சி எப்பத்துலேருந்து எப்போ? ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு,
சரிங்களா? அப்போ தான் கோல் கிளர்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு புரட்சியின் முடிவில், அதாவது அந்த பெரும்புரட்சி இருக்குல்ல, அது முடிவில் இரண்டாம் பகதூர் ஷா எந்த நாடு கடத்தப்பட்டார், எந்த நாட்டுக்கு வந்து கடத்தப்பட்டாங்க இரண்டாம் பகதூர் ஷா? சூப்பர், பர்மாக்கு, பர்மாக்கு கடத்திட்டாங்க. ஓகே, இண்டிகோ கிளர்ச்சி இருக்குல்ல, அது எப்போ ஏற்பட்டுச்சு, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இண்டிகோ கிளர்ச்சி? ஆயிரத்தி எட்நூற்றி 1859 1860 வரைக்கும் இண்டிகோ கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எது? சூப்பர், மின்டோ மார்லி சீர்திருத்தம். அப்படியே அந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. எப்போ வந்து கொண்டு வரப்பட்டது மின்டோ மார்லி சீர்திருத்தம், எந்த இயரில் கொண்டுட்டு வந்தாங்க? ஆயிரத்தி 1909. ஓகேங்களா, அப்போ தான் வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, தன்னாட்சி இயக்கம் வந்து சென்னையில் யார் தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, ரெண்டுமே போடுங்க, யார் கமா எப்போ, மந்த் அண்ட் இயர் கரெக்டாக போடுங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது யார் வந்து சென்னையில் தொடங்கினாங்க, எந்த ஆண்டு, மந்த் கரெக்டாக போடுங்க. ஓகே, அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து சென்னையில் தொடங்கினாங்க. ஆண்டு வந்து 1916, மந்த் வந்து செப்டம்பர் மாதம், சரிங்களா? இதே வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து பூனாவில் யார் தொடங்கினாங்க, எந்த மந்த்து அண்ட் இயர் கரெக்டாக போடுங்க, பூனாவில். ஓகே, பூனாவில் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திலகர், திலகர் தான் வந்து பூனாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இயர் வந்து அதே 1916 தான், மந்த் மட்டும் மாறும், ஏப்ரல் மாதமாக அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்தவங்க யார், முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்தவங்க யார்? நவாப் சலி முல்லா கான். ஓகேங்களா, நவாப் சலி முல்லா கான் அவங்க தான் வந்து முஸ்லீம் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சூரத் பிளவு வந்து எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது, சூரத் பிளவு வந்து எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது? ஆயிரத்தி 1907. ஓகேங்களா, அப்போ தான். ஓகே, கடைசி க்வெஸ்சனு, பொதுப்பணி படை சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டது, பொதுப்பணி படை சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டது? சூப்பர், 1856 கன்னிங் பிரபு அவரால் தான் வந்து பொதுப்பணி சட்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு கேட்டுட்டேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.